இந்த நாளினுடைய இறை வார்த்தையாக நமக்கு தரப்பட்டிருக்கின்றது ஏசாயா தீர்க்கதரிசியினுடைய நூலிலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த இறை வார்த்தை வாசிக்க கவனத்தோடு கேட்போம். இறையரசின் முடிவில்லா அமைதியில் நாடுகள் அனைத்தையும் ஆண்டவர் ஒன்று சேர்க்கிறார். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 2 இறை வார்த்தைகள் 1 தொடங்கி 5 முடிய. யூதாவையும் எருசலேமையும் குறித்து ஆமோச்சின் மகன் ஏசாயா கண்ட காட்சி. இறுதி நாள்களில் ஆண்டவரின் கோவில் அமைந்துள்ள மலை எல்லா மலைகளுக்குள்ளும் உயர்ந்ததாய் நிலை நிறுத்தப்படும், எல்லா குன்றுகளுக்குள்ளும் மேலாய் உயர்த்தப்படும். மக்கள் இனங்கள் அதை நோக்கி சாரை சாரையாய் வருவார்கள். வேற்றினத்தார் பலர் அங்கு வந்து சேர்ந்து, புறப்படுங்கள், ஆண்டவரின் மலைக்கு செல்வோம், யாக்கோபின் கடவுளின் கோவிலுக்கு போவோம், அவர் தம் வழிகளை நமக்கு கற்பிப்பார், நாமும் அவர் நெறிகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சியோனிலிருந்தே திருச்சட்டம் வெளிவரும், எருசலேமிலிருந்தே ஆண்டவரின் திருவாக்கு புறப்படும். அவர் வேற்றினத்தாரிடையே உள்ள வழக்குகளை தீர்த்து வைப்பார், பல இன மக்களுக்கும் தீர்ப்பளிப்பார். அவர்கள் தங்கள் வாள்களை கலப்பை கொழுக்களாகவும் தங்கள் ஈட்டிகளை கருக்கறிவுகளாகவும் அடித்து கொள்வார்கள். ஓர் இனத்திற்கு எதிராக மற்றோர் இனம் வாள் எடுக்காது. அவர்கள் இனி ஒருபோதும் போர் பயிற்சி பெற மாட்டார்கள். யாக்கோபின் குடும்பத்தாரே, வாருங்கள், நாங்கள் ஆண்டவரின் ஒளியில் நடப்போம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 122. அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம் என்ற அழைப்பை நான் கேட்டபோது அகமகிழ்ந்தேன். எருசலேமே, இதோ நாங்கள் அடியெடுத்து வைத்து உன் வாயில்களில் நிற்கின்றோம். அகமகிழ்வோடு ஆண்டவரது இல்லத்திற்கு போவோம். அல்லேலுயா, அல்லேலுயா. கடவுளே, எங்களை முன்னைய நன்னிலைக்கு கொணர்ந்தருளும், எம்மை மீட்குமாறு உமது முக ஒளியை காட்டியருளும். அல்லேலுயா, அல்லேலுயா. ஆண்டவரின் செய்தியை தகுந்த விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். மத்தேயு நற்செய்தி 8வது பிரிவு, பிரிவு 8 வாக்குகள் 5-11 முடிய. அக்காலத்தில் இயேசு கப்பர்நாமூருக்கு சென்ற பொழுது நூற்றுவர் தலைவர் ஒருவர் அவரிடம் உதவி வேண்டி வந்தார். ஐயா, என்னுடைய பையன் முடக்குவாதத்தினால் மிகுந்த வேதனையோடு படுத்து கிடக்கின்றான் என்றார். இயேசு அவரிடம், நான் வந்து அவனை குணமாக்குவேன் என்றார். நூற்றுவர் தலைவர் மறுமொழியாக, ஐயா, நீர் என் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்திற்கு உட்பட்ட படைவீரரும் உள்ளனர். நான் அவர்களுள் ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறு ஒருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார், என் பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்றார். இதை கேட்டு இயேசு வியந்து தம்மை பின்தொடர்ந்து வந்தவர்களை நோக்கி, உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், இஸ்ராயலர் யாரிடமும் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை. கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து பலர் வந்து ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோரோடு விண்ணரசின் பந்தியிலே அமர்வர் என்றார். இது கிறிஸ்துவின் வாழ்வு தரும் நற்செய்தி. புதிய வழிபாட்டு ஆண்டு காலத்தினிலே நாம் பயணப்பட தொடங்கியிருக்கின்றோம். இந்த வழிபாட்டு ஆண்டு காலம் முழுவதுமே கேட்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைந்த ஆசீரை பெற்றுத் தருவதாய் அமையட்டும் என்று சொல்லி ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து இந்த நல்ல வேளையிலே மன்றாடுகின்றேன். ஆண்டவருடைய நாமம் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவதாக. நாம் அறிந்திருப்பது போல நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்கின்ற இந்த 4 நல்ல அற்புதமான பண்புகளை இந்த 4 வருகை காலத்திலே, திருவருகை காலத்திலே தியானிக்க திருச்சபை நமக்கு அழைப்பு தருகிறது. நம்பிக்கைக்கு அடையாளமாக ஆபிரகாமையும்
அமைதிக்கு அடையாளமாக திருமுழுக்கு யோவானையும், மகிழ்ச்சிக்கு அடையாளமாக அன்னை கன்னிமரியாளையும், அன்புக்கு அடையாளமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் திருச்சபை முன்னிலைப்படுத்துகின்றது. இத்தகைய ஒரு சூழலிலே தான் இந்த நான்கு நல்ல அற்புதமான பண்புகளை, நம்பிக்கை, அமைதி, மகிழ்ச்சி, அன்பு என்கின்ற இந்த கோணங்களிலே நாம் தியானிப்பதற்கு, சிந்திப்பதற்கு, தியானித்ததை சிந்தித்ததை வாழ்வாக்குவதற்கு நமக்கு அழைப்பு தருகிறது. அந்த விதத்திலே இன்றைக்கு ஒரு நல்ல நம்பிக்கையினுடைய வெளிப்பாட்டை நாம் இந்த நாளிலே நற்செய்தியாக படிக்க பார்க்கின்றோம். மிக அழகாக அந்த ஊழியர் கூறுகின்றார், ஐயா, நீர் என்னுடைய வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவனாய் இருக்கின்றேன். ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் பையன் நலமடைவான். நான் அதிகாரத்திற்கு உட்பட்டவன், என் அதிகாரத்திற்குட்பட்ட படைவீரரும் உள்ளனர். ஒருவரிடம் செல்க என்றால் அவர் செல்கிறார், வேறொருவரிடம் வருக என்றால் அவர் வருகிறார். ஒரு பணியாளரை பார்த்து இதை செய்க என்றால் அவர் செய்கிறார் என்று அவர் தன்னுடைய நம்பிக்கையை வெளிப்படுத்திய பொழுது ஆண்டவர் மிக அழகாக கூறுகின்றார், உறுதியாக உங்களுக்கு நான் சொல்லுகின்றேன், இஸ்ராயலர் மக்களிடம் இத்தகைய நம்பிக்கையை நான் கண்டதில்லை என்று கூறுகின்றார். அத்தகைய நல்ல மேலான நம்பிக்கையைத்தான் ஒவ்வொரு முறையும் திவ்ய நற்கரணையை பெறுவதற்கு முன்பாக, நீர் என்னுடைய ஆன்மாவுக்குள் இல்லத்திற்குள் வருவதற்கு நான் தகுதியற்றவனாயிருக்கின்றேன், ஒரு வார்த்தை சொல்லும், என் ஆன்மா நலமடையட்டும் என்று சொல்லி நாமும் உச்சரித்துக் கொண்டே இருக்கின்றோம். ஆனால் இந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு அன்றைக்கு அந்த நூற்றுவர் தலைவரிடம் இருந்த அந்த நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக அதுபோல ஆழமானதாக இருக்கின்றதா? இல்லை, வேரோட்டம் இல்லாத மேலோட்டமான ஒரு நம்பிக்கையினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றதா? கேட்டு பார்க்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஏனென்றால் நம்பிக்கையினுடைய வெளிப்பாடு ஆழமாயிருக்குமேயானால் நாமும் நம்முடைய வாழ்விலே அற்புதங்களையும் அதிசயங்களையும் காண முடியும் என்பதுதான் உண்மையும் கூட. அந்த நம்பிக்கை மேலோட்டமாக இருக்குமேயானால் நிச்சயமாக வாழ்விலே நாம் உறுதிப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாது என்பதுதான் உண்மையும் கூட. எனவே இந்த நல்ல நாளிலே நாம் நம்மையே சோதித்தறிந்து பார்த்து அந்த நூற்றுவர் தலைவனுடைய ஆழமான விசுவாசத்தினுடைய வெளிப்பாட்டை போல வாழ்வினுடைய ஒவ்வொரு கட்டங்களிலும், வாழ்வினுடைய ஒவ்வொரு இடர்பாடுகளிலும், போராட்டங்களிலும், இன்னல்களிலும் நம்முடைய நம்பிக்கையை நாம் அந்த நூற்றுவர் தலைவனைப் போல உறுதிப்பாடான ஒரு நம்பிக்கையாக வெளிப்படுத்த வரம் கேட்டு இந்த நாளிலே சிறப்பாக நாம் ஆண்டவரை நோக்கி நம்மையே ஒப்புக் கொடுத்து கேட்போம், எங்களது நம்பிக்கையை அதிகரிக்கச் செய்தருளும் இயேசுவே, ஆமென்.